ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறாராம் அழைத்திருக்கிறார் இணைந்து சொல்லுங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆக அந்த அழைப்புல எதெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அதுவெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் என்னவாக மாறிவிடுகிறது ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது ஆக ரெண்டு தீமத்தை ஒன்று ஒன்பதில் நாம் கவனித்தது போல பைபிள் இப்படியாக சொல்லுகிறது பரிசுத்தத்திற்கென்றே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் ஆகையினாலே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக மாறிவிடுகிறது ஆசீர்வாதமாக இரண்டாவது நாம் கவனித்தோம் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது நான் இனி உங்களை வேலைக்காரர் என்று அழையாமல் நான் உங்களை என்னவென்று அழைத்திருக்கிறேன் நான் சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறேன் ஆக தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறோம் கடந்த வாரத்தில் நாம் வாசித்தோம் ஒன்று பேதிரி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் பாடுபடும்படியாகும் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அப்போ கஷ்டம் ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது ஆசீர்வாதம் தான் எந்த வகையில என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டால் சொல்லுங்கள் நீங்கள் நன்மை தீமை செஞ்சு பாடுபட்டால் இயற்கையாக தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் நன்மை செய்து நமக்கு பாடு வரும் என்றால் பைபிள் சொல்லுகிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் யாருக்குரியது அவர்களுக்குரியது இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய வச வசனம் கொலோசியர்கள் நிறுவம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் எப்படி சமாதானம் அழைப்பில் ஒரு பங்காகவும் ஆசிர்வாதத்தில் ஒரு அங்கமாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களில் ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் மறுபடியும் சத்தமாய் வாசிக்க போகிறோம் தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களில் ஆளக்கடவு இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் அப்படி இங்கு அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்றாரு தேவ சமாதானம் உங்கள் இறுதியத்தை என்ன செய்ய வேண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் அப்போ தமிழ்நாட்டை ஒரு ஆளுகிறார்கள் இந்தியாவை ஆளுகிறார்கள் பல தேசங்கள் பல ஆட்சிகள் ஆளுகை ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு ஒரு பட்சத்தில் சரி ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் நம்முடைய இருதியத்தை எது ஆள வேண்டும் தேவனுடைய சமாதானம் அப்போ இருதியம் உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புறம்பாக என்ன ஆளுகை நடந்தாலும் அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் நமக்குள் ஒரு ஆளுகை இருக்கிற அந்த ஆளுகையில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமாதானம் உங்கள் இறுதியை என்ன செய்ய வேண்டும் ஆள வேண்டும்னு சொல்றார் இப்போ சமாதானம் என்று சொன்னால் தான் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறான் உலக மக்களும் உபயோகிக்கிறார்கள் பைபிளையும் சமாதானம் என்று சொல்லப்படுவதனால உலகத்தான் கொடுக்கக்கூடிய விளக்கம்தான் சமாதானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகினாலே வேதம் எப்படி நமக்கு சொல்லுகிறது கவனித்து பார்ப்பீங்கன்னா யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும்படியாக இருக்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் கவனித்து வாசிப்போம் என்றால் எல்லாரும் இணைந்து வாசிப்போம் வாசிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்புதான் இப்ப இயேசு சமாதான பிரபு என்று அவருக்கு பேர் சமாதான காரணர் என்று பைபிள் அவரை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரு கவனித்து பார்ப்போம் என்றால் நான் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டார் என்ன என்று கேட்டால் உலகம் தரக்கூடிய பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கள் உலகம் தரக்கூடிய பிரகாரமாக அப்படின்னா மறுபடியும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறார் உலகத்துலையும் ஒரு சமாதானம் இருக்கிறது அவங்களும் கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கும் நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கிறது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அப்போ எந்த சமாதானம் நம்முடைய இறுதியத்தை ஆளுகை செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இறுதியத்தை ஆளுகை செய்வதாக அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் என்ன வித்தியாசம் என்பதை நாம் கவனிக்கான் உலகத்துல சமாதானம்னு சொல்லக்கூடியது மூன்று விதங்களில் அதை நிதானிக்கிறார்கள் நாம் அதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம் ஒன்று எப்படி இருக்கிறது என்றால் தற்காலிகமான சாதகமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சமாதானம்னு வச்சுக்கிறாங்க அதாவது திரும்ப சொல்ல போகிறேன் எப்படிங்க தற்காலிகமான சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சமாதானம் கண்டியூசிவ் ஃபார் ஆஃப் டெம்பரவரி நேச்சர் தற்காலிகமாக சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது ரொம்ப சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்பதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் அப்படி தற்காலிகமாக எது சாதகமான சூழ்நிலையை வாழ்க்கையில் கொடுக்கறது என்று கேட்டால் உலகத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறது செல்ஃப் இன்டெலிஜென்ஸுன்னு சொன்னால் சுகபோகமாய் வாழ்வது ஒரு விஷயம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பைபிள் இப்படியாக போதிக்கிறது ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள் எப்படிங்க ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எப்படி என்ன அர்த்தம்னா இன்னைக்கு கிடைச்சுதா இன்னைக்கு சாப்பிட்டோமா இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு என்ன கவலை இல்லை லெட்ஸ் என்ஜாய் இது பிரசங்கி எப்படி சொல்றார் என்றால் புசிப்போம் குடிப்போம் நாளை என்ன செய்ய போகிறோம் சாக போகிறோம் லெட்ஸ் ஈட் அண்ட் பி மெரி ஃபார் டுமாரோ வி டை நாளைக்கு சாக போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை எவ்வளவெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது என்ன தப்பு என்று கேட்டால் இப்போ சாலமோன் சுகபோகமாய் வாழ்ந்த மனுஷன் சொல்லுங்கள் சாலமோன் எப்படி வாழ்ந்தவருங்க ரொம்ப சுகபோகம் பைபிள் ஒரு அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன ஒவ்வொரு நாளும் சமைக்கிறாங்க என்று ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது இல்லையா எல்லா ஐட்டமுமே இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு மெனு கார்டு கொடுப்பாங்க நீங்கள் அதை வாங்கி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வாசிட்டு ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு இது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதை தவிர எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அப்படி தானே இல்லையா அந்த அது மாத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சாலமோன் வந்து இது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கிறோம் இல்லையா இப்போ சாப்பாடு சம்பூர்ணமாக இருக்கிறது இல்லையா மற்றும் எல்லா விஷயங்களும் அவனுக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன இல்லைங்க அவனுக்கு சமாதானம் கிடையாது ஆகையினால என்ன சொல்கிறாரு எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று உலகம் சொல்லுகிறது மெட்டீரியலிசம்னு சொல்கிறது அதாவது பொருள் ஆசை பொருள் ஆசைன்னு சொல்கிறது காட்டிலும் பொருட்களின் மிகுதி இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக சமாதானம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு சமாதானம் வரும் அப்படின்னு உலகம் சுதுகிறார் ஒரு கார் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நிம்மதியாக சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் மழை வந்தாலும் மழை வராட்டாலும் எங்கே போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் கார் வாங்குவாங்க வாங்கி நிறுத்தின உடனே அப்போது இன்னொரு கார் இருந்தால் எப்படி இருக்கும் தான் இருக்கும் அப்போ வாரத்துக்கு ஒரு காரில் போகலாம் அல்லவா அப்போ இன்னொரு கார் இப்போ பொருள் நிறைய சேர்த்துறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்போ என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத உங்களுக்கு என்ன உண்டாயிரம் பயம் உண்டாயிரு இப்போ எப்படி இதை எளிமைப்படுத்தலாம் அப்படின்னா ஆண்டோர் சொல்கிறார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீர்கள் கவலைப்படாதீங்க அவர் சொன்ன கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா உடுத்திருக்கே ஒன்றும் இல்லாததுனால எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்க ஆனால் இப்போ அது மாறிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு பாருங்க சர்ச்சுக்கு வரணும் பீரோ திறந்து முன்னாடி திறந்து பார்த்தா எண்ணத்தை உடுப்போம் இவ்வளவு இருக்குதே இல்லையா ப்ளூ கலர் சாரி கட்டுவோமா ப்ளூ கலர் எப்ப பாரு அந்த ப்ளூ லேடின்னு நம்ம பேர் வச்சிருப்பாங்க அதனால வேற கலர் தான் போடணும் இல்லையா சிலருக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப்பு திறந்தோம்னா அப்படியே மே மல்லாக்கா சாயும் ஏன்னா உள்ள அவ்வளவு ஒழுக்கமாக என்ன செஞ்சுருக்குறாங்க வச்சிருக்கிறாங்க நான் சொல்ல வேலை கொள்ள முடிகிறதா இப்போ இயேசு வந்து ஒடுக்கறக்கு துணி இல்லாதனால எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்போம் இப்போ ஆட்கள் வருத்தப்படுறது என்ன அப்படின்னா நிறையா இருக்கிறது எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உண்போம் அது ஒரு காலம் இன்னைக்கு நிறையா இருக்கிறது எண்ணத்தை உண்போம்னு நமக்கே என்ன செய்யல தெரியல இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபுட் கோர்ட்டுன்னு வச்சிட்றாங்க இல்லையா இப்போ நடுவில் உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு சுற்றி எல்லா கடையும் இருக்கிறது அல்லவா மாம்ச வகையா அது ஏகப்பட்ட கடை அப்புறம் நார்த் இந்தியன் அப்புறம் சவுத் இந்தியன் மலேசியன் அது இது எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நடுவில் உட்கார்ந்த உடனே இப்போ ஒரு கவலை இருக்கிறது என்ன கவலை எண்ணத்தை உண்பம் சாப்பாடு இல்லாதனால கவலை இல்லை சாப்பாடு நிறைய இருக்கிறதுனால இப்ப உலகம் என்ன சொல்லுகிறது நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவலை இருக்காது ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் நிறையா இருக்கும் பொழுதுதான் என்ன வரும் அதுக்காக ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது பிரசங்க முடிவு வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் நல்ல முடிவுக்குள்ள வந்துடணும் நான் சொல்ல வேலை கொள்ள குறைவாக குறைவா தான் சமாதானம் நிறைய இருந்தா சமாதானம் வராது அப்படி இல்லை சமாதானத்துக்கு இதுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது இல்லாமலும் இருக்கிறது அதை நாம் கவனிக்குவேன் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொன்னா நிறைய பொருட்கள் மிகுதியாக இருந்தால் சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க அதாவது வளர்ந்த நாடுகள்னு இருக்கிறாங்க நம்மள இந்தியாவையெல்லாம் வளரும் நாடுகள்னு சொல்றாங்க சில நாட்கள் நாடுகளெல்லாம் பின்தங்கிய நாடுகள்னு சொல்றாங்க இப்போ வளர்ந்த நாடுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அமெரிக்கன் வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க வெஸ்டர்ன் வே ஆஃப் லிவிங் அப்படின்னா எல்லா பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்களா கிடையாது அவங்க நிறையா இருந்தா சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நான் சொல்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற காட்டுலையும் அனுப்புற சந்தோஷமாக சந்தோஷமா தான் இருக்கிறாங்க நான் சொல்றேன் வெளியின் குளம் பிடிக்கிறதா நிறைவுனால சந்தோஷம் வரும் எந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்ல முடியாது மூன்றாவது என்னவென்றால் இப்போ வந்து காதல் இல்லையா உறவு இந்த காதலெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகிரும் ரொம்ப நிம்மதி இதை மாற்றி சொல்லணும்னா கல்யாணம் மாத்திரம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிரும் நிம்மதி வருமா போகுமா நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா எதுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா கல்யாணம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நிம்மதியாக வாழ்க்கை ஓடும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ சாதமானும் கல்யாணம் பண்ணார் எவ்வளோ தடவை சொல்லுங்கள் எவ்வளோ தடவை கல்யாணம் பண்ணார் ஆயிரம் தடவை கல்யாணம் பண்ணிட்டு சொன்னார் இல்லையா இந்த வாழ்க்கையில் எல்லாம் எப்படி இருக்கிறது மாயா இருக்கிறது அதுக்காக கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமும் கிடையாது ப பவுல் சொல்கிறாரு நீங்கள் வேகுகிறதை பார்க்கலும் திருமணம் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறார் எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபால்ஸ் ரிலீஜன் இருக்காது அதாவது பொய் 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 வழிபாடு முறைகள் இதை எப்படி எளிமையாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருத்தருக்கு வியாதி என்று சொன்னால் அவரை பார்க்க வருகிறவர்கள் எல்லாரும் டாக்டராக இருப்பார்கள் நான் சொல்கிறேன் நல்லா விளங்கிக்கணும் ஒருத்தருக்கு வியாதி அப்படின்னா பார்க்க வரவங்களாம் யார் தான் டாக்டர் வந்தோடனே சொல்லுவாங்க இது மாதிரி எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாங்க உடனே என்ன ஆகிடுச்சி சரி இன்னொருத்தர் வர்றார் ஆக்சுவலாக அங்கே நாட்டு மருந்து இருக்கிறது இது கொடுத்தா உடனே சரியாயிடுச்சு இப்போ வர்றவங்கெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணார் அப்படின்னா வியாதினால சாக மாட்டார் இவங்க சொன்ன ஆலோசனையினாலே என்ன செஞ்சிருவார் செத்து போயிடுவார் நான் சொல்கிறேன் விளங்கி கொள்ள முடிகிறது அப்போ டு டேக் இஸ் அட்வைஸ் எல்லாருடைய ஆலோசனையை கேட்பது நமக்கு நன்மையாக என்ன செய்யாது நிம்மதியும் கொடுக்காது இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இப்போ சில வழிபாட்டு முறைகள் இருக்கிற இந்த முறை பண்ணங்கன்னா நிம்மதி வந்துடும் நேற்று ஒரு மேகசின் வாரப்பத்திரிகை அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எந்த பிரச்சனைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவாரணம் எப்படிங்க எந்த பிரச்சனைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவாரணம் குட்டி சாத்தானின் என்னமோ ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் எத்தனை நேரத்தில் நிவாரணம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிவாரணம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவனுக்கு தான் நிவாரணம் ஏன்னா உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிடுவான் நான் சொல்ற வேலையும் கொள்ள முடியிறதா இந்த முறையினால சமாதானம் என்ன செய்யாது வராது ஆகினால்தான் ஏசி சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு என்னாலன்றி ஒருவனும் பிதாவின் வரான் பிதாவின் தான் இருந்தால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வெற்றி வாழ்க்கையில் வெற்றியா இருந்தோம்னா ரொம்ப நிம்மதியாயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி தேவைதான் பைபிள் சொல்லுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரும் வெற்றி தரார் ஆனால் உலகத்துல வெற்றி மாத்திரம் இருந்தா நீங்க ரொம்ப நிம்மதிக்குள்ளே வரலாம் சொல்கிறான் அலெக்சாண்டர் தி கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா முப்பத்தி மூணாவது வயசுல செத்து போயிட்டார் எப்படி செத்து போனாருன்னு ஒருத்தர் வரலாறை படித்து எப்படி விதமாக விளக்கம் சொன்னார் அதாவது முப்பத்தி மூன்று வயது அவர் வரும் பொழுது அங்கு அன்றைக்கு தெரிந்த உலகம் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டார் எல்லா உலகத்தையும் ஜெயிச்சிருக்கிறார் ஜெயிச்சு பால்கனியில உட்காந்துருக்கும் பொழுது அவர் சொல்கிறார் முப்பத்தி மூணு வயசாச்சு இனி செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு ஜெயிக்க வேண்டியது எல்லாமே ஜெயிச்சாச்சு வேற என்ன பண்றது வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு விரக்தி ஏற்பட்டு அன்னைக்கு பார்த்து நல்லா என்ன செய்கிறார் மது அருந்தும் பொழுது அவர் சுயநிலை இல்லாம அங்கே படுத்து கிடக்கிறார் அன்னைக்கு நைட்டு பெய்யுது மழையில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து செத்து போயிட்டார் அவருக்கு பேர் என்னதுங்க அலெக்சாண்டர் தி கிரேட் நான் சொல்கிறேன் அவரை காற்றுலாம் நீங்கள் ரொம்ப கிரேட் இல்லையா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி மாத்திரம்தான் தான் நிம்மதி கொடுக்கும் என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இல்லையே வெற்றி பெற்றவங்க ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய கொள்கை கலவு தரங்கிற மாதிரி அதே பிரச்சனை அதே ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிறான் ஆக உலகம் சொல்லுகிறது தற்காலிகமான சாதகமான சூழ்நிலை இருந்தால் அதுக்கு பேர் என்னதுங்க சமாதானம் இன்னொரு முறை அப்ரோச் என்ன என்று கேட்டால் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் சொல்றது அறியாமையே இருந்தாலே போதும் இல்லையா தெரிஞ்சாதானே பிரச்சனை தெரியாம இருந்துச்சுன்னா என்ன இல்லை பிரச்சனையே இல்லை ஒருத்தர் சுகமே ஒரு மாதிரி டயர்டாவே இருக்குது அப்படின்னு சொல்றார் ஏ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார் ஐயா டாக்டர் கிட்ட எல்லாம் போக கூடாது போனோம்னா இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க எப்படிங்க இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க அவங்க நிம்மதி கெடுக்கிறது இல்லை இது இருக்குது அது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா போயே போயிடுவீங்க அது உண்மை தானே அப்போ டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க போனால் சில தகவல்களை சொல்லுவார்கள் அந்த தகவல்கள் நம்முடைய நம்முடைய சமாதானத்தை என்ன செஞ்சிடும் கெடுத்துறோம் அப்போ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறியாமையில் வாழ்வது அவர்களுக்கு என்னத்தை கொடுக்குறதாம் சமாதானத்தை கொடுக்கறதாம் இப்போ ஒருத்தர் எங்கே படித்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒருத்தர் செத்து போயிட்டாராம் செத்து போகும்போது அவர் அவருடைய பணம் பார்க்க வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது சிரித்த முகமாகவே இருக்கார் அப்படி சிரிச்சுட்டே இருக்கிறார் செத்து போன ஆள் இப்போ கேட்குறாங்க ஏங்க சிரித்த முகமாகவே பரவாயில்ல சிரிச்சுட்டே செத்து இருக்கிறாரு இல்லை அவர் மின்னல் தாக்கி செத்து போனார் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சே என்ன செஞ்சாரு நான் சொல்லி புரியறதா அவங்களுக்கு அப்போ சிலருக்கு வந்து எது எதுக்கு வருதுன்னு அவங்களுக்கே என்ன செய்யாது சரியார் வாழ்க்கையில் அப்படியே தெரியாதுங்கிறதுனால தெரியாம இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது இருக்கு இல்லைங்க இக்னரன்ஸ் இஸ் நாட் பிளஸ் எஸ்பெஷலி இஃப் யூஆர் இக்னரன்ட் அபவுட் காட் அறியாமை வந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது குறிப்பாக தேவனை அறியாமல் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆபத்து தானே தவிர ஆசீர்வாதம் கிடையாது அப்ப உலகம் என்ன சொல்லுகிறது எனக்கு தெரியாது தெரியாத வரைக்கும் எனக்கு நிம்மதி ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அதை போய் குழப்பிக்கணும் ஏன் நம்ம வீணா நமக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கணும் தெரியாத வரைக்கும் நல்லது இல்லை அப்படி கிடையாதுங்க அது நீங்க தெரியாமல் இருந்தாலும் அது அங்கே தான் இருக்குதுங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் அந்த பிரச்சனை என்ன செய்யும் மரத்தான் செய்யும் மூன்றாவது என்னவென்றால் எஸ்கே பிசம்னு சொல்றது எஸ்கே என்ன அர்த்தம்னா உதாரணம் சொன்னால் விளங்கிக்கலாம் இப்போ ஒரு தீக்கோழி இருக்கிறதால ஆஸ்ட்ரிச்ன்னு சொல்லுவாங்க பறவைகளே வச்சு கொஞ்சம் நல்ல பெரிய பிரம்மாண்டமான பறவை அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா என்ன அப்படின்னா பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி அது வந்து தலையை கொண்டு எதுக்குள்ளே வச்சுக்கோம் மண்ணுக்குள்ள வச்சுக்கோம் மண்ணுக்குள்ளே வச்சிருச்சுன்னா எதை பார்க்க முடியாது பிரச்சனையை பார்க்க முடியாது பிரச்சனையை பார்க்க முடியாதுங்கிறதுனால எனக்கு என்ன இல்லை பிரச்சனையே இல்லை லிவிங் இன் டினல் சிலர் சொல்லுவாங்க நான் எனக்கு கடன் இல்லை கடன் இல்லை கடன் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறனால என்ன இல்லாமல் போயிடும் கடன் இல்லாமல் போயிடும் அப்படி கிடையாதுங்க கடன் இருக்குது பிரச்சனை இருக்கிறது இதை எப்படி ஜெயிக்கிறோமோ அந்த ஜெயித்தின் விளைவினால் வரக்கூடியதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சமாதானம் புரிந்தவர்கள் கைவேற்றி அல்லையோ சொல்லலாம் இதெல்லாம் சில நேரங்கள் என்ன சொல்லுவோம் இதனால இல்லை இதனால இல்லை இதனால இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அல்லவா சிலரெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உங்ககிட்ட இல்லாதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க அதை குறை சொல்றீங்க பொருளா பொருளாதாரம் இல்லைங்கிறனாலதான் பொருள் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமைனால சொல்றீங்க அந்த நரி சொன்னது போல அந்த திராட்சை பழம் புளிக்கும் காரணம் உங்களுக்கு கிடைக்கல சொல்றீங்க அது கிடையாது பைபிள் என்ன சொல்லிருக்கு சாலமோன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே இருந்தும் சகலவற்றையும் அனுபவித்தோம் கடைசியில் நிம்மதி இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எல்லாம் எப்படி இருக்கிறது மாயையாக இருக்கிறது அப்போ விஷயம் தெரியாதவங்க சொல்லலை விஷயம் தெரிஞ்சவங்க தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் பைபிள் பிரகாரம் நமக்கு எப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும் சமாதானம் தெய்வீகமான சமாதானம்னா என்ன ஆண்டவர் சொல்கிறாரல்லவா இயேசு சொல்கிறாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ உலகம் கொடுக்கக்கூடியதெல்லாம் சமாதானம் மாதிரி இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்காது காணல் நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன நீருங்க காணல் நீர் அப்படின்னா வண்டியில் நீங்கள் எஸ்பெஷலி இந்த மே மாதம் அப்படியெல்லாம் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் அது கிட்டே போய் அதை அடையலாம்னு போனால் அது இன்னும் என்ன செஞ்சிடும் தள்ளி போயிடும் வாழ்க்கையில் அதை என்ன செய்ய முடியாது அடையவே முடியாது ஏனென்றால் அது பேர் என்ன இருக்குங்க மிராஜ் காணல் நீர்ன்னு சொல்கிறது உண்மையாக தண்ணி இல்லை இருக்கிறது போல என்ன இருக்கும் ஒரு பாசாங்க இருக்கும் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல பாசாங்கல்ல இது வந்து உண்மையாகவே வாழ்க்கையில் அனுபவமாக தேவன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது புரிந்தவர்களில் கைவர்த்தி அல்லையா சொல்லலாம் எரேமே ஆறு பதினாலு நீங்கள் குறிச்சிக்கலாம் அங்கே பைபிள் சொல்லுகிறது சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சூப்பர்ஃபிஷியல் ஹீலிங்னு சொல்கிறது ஒன்றுமே இருக்காது ஆனால் ஆன மாதிரி பாசாங்கு காமிச்சு எல்லாம் சரியாயிரும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறது ஆனால் உண்மையான ஒரு சமாதானம் வாழ்க்கையில் வராது பின் தெய்வீக சமாதானம் ஏசு சொல்றாரு அல்லவா என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் சத்தமாக சொல்லுங்க யாருடைய சமாதானம் என்னுடைய சமம் அப்ப அவருடைய சமாதானம்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது என்பதை நான் கவனித்து எப்படியெல்லாம் அதை நமக்குள் அவர் கொண்டு வருகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன் ரோமற்கள் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் முடிந்தையா நீங்க கேட்பது மாத்திரம் குறிப்பெடுத்துக் கொள்வது ரொம்ப ஆசீர்வாதம் ஏன்னா பிறந்த நேரத்துல நீங்கள் அதை வந்து திரும்பவும் வாசிச்சிங்கன்னா இப்போ புரியாததெல்லாம் அப்போ கட்டாயம் என்ன செய்யும் புரியக்கூடியதாக இருக்கும் யூஹ்டு ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் யூ ரீட் ஒருத்தர் இப்படி ஒரு கதை சொன்னார் என்ன என்று கேட்டால் ரெண்டு பேர் ஒரு பிரசங்கியாரும் இன்னொரு அவருடைய நண்பரும் அதாவது வேட்டையாட போனாங்களாம் வேட்டையாட போகும்போது ஒரு மான் அங்கே பார்த்துருக்குறான் உடனே ரெண்டு பேரும் அதே ஒரே நேரத்தில் சுட்டோன்னா அந்த மா மான் என்ன ஆகிடுச்சு செத்து போயிடுச்சு உடனே பிரசங்கியார் சொன்னாராம் நான் தான் சுட்டேன் என்னுடைய தோட்டானால தான் அந்த மான் என்னாச்சு செத்து போச்சு இன்னொருத்தர் சொல்கிறேன் இல்லை இல்லை நானும் தான் அதே நேரத்தில் சுட்டேன் ஏன் தோட்டாதான் பட்டு அந்த மான் என்ன ஆயிடுச்சு செத்து போயிடுச்சு அப்போ ஒருத்தர் வழியில் வந்தாராம் பிரச்சனையை கேட்டு சொன்னாராம் இந்த பிரச்சனைக்கு நான் எளிமையான தீர்வு சொல்ல முடியும் நான் போய் அந்த மானை என்ன செய்யணும் எக்ஸாமின் பண்ணணும் போய் மேன பார்த்துட்டு சொன்னாராம் இது பிரசங்கியார் சுட்ட மான் தான் அப்படின்னு சொன்னார் எப்படி சொல்கிறீங்க அந்த தோட்டா இந்த காதில் போய் அந்த காது வழியே வெளியில் வந்துருச்சு நான் சொல்ல வழியும் கொள்ள முடிகிறதா எதுக்கு சொல்ல வரான் பிரசங்கம் கேட்கறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நீங்கள் வீட்டில் போய் இல்லையா மதியானம் சாப்பிட்டுட்டு தூக்க வரோம் கட்டாயம் உங்களுக்கு நல்லா தூங்குவீங்க ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னான்னு கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும் தியானம் பண்றதுனா என்னது சொல்லுங்கள் சமணம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா இல்லை இல்லை தியானம் பண்ணுறதுனா என்னது நாம் ஏற்கனவே கேட்டதை மறுபடியும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு என்ன செய்கிறோம் கொண்டு வருகிறோம் என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வரோம் சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் அஞ்சு பாயிண்ட்டு அப்புறம் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் இப்படி இருக்கிறது அப்படி நீங்கள் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணாலே இட் வில் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுடைய மனத்தில் அது ஆழமாக என்ன செய்து விடும் பதிந்துவிடும் இல்லையா நல்லா சர்வீஸ் பா ஓகே அப்படின்னு தூங்கிட்டோம்னா புரிஞ்சுட்டிங்களா எந்த காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன திங்கக்கிழமையா இல்லை சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் வேலை கொள்ள முடிகிறதா ஆக கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் வந்து பார்த்தது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரிஃப்ளெக்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார் கைவழ்த்தி ஆமைன்னு சொல்ல இப்போது முதலாவது தெய்வீகமான ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கிறது கவனித்து பாருங்கள் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனத்தில் சமாதான் இப்ப முதல் சமாதானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா சொல்லுங்க என்ன என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்னா ரைச்சியஸ்னஸ் சொன்னா டு பி இன் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனோடு கூட சரியான உறவு இருக்கிற அப்படின்னா நமக்குள்ள என்ன வந்திருக்குங்க சமாதானம் பத்தாம் வசனத்தை விளங்கிட்டீங்கன்னா இதை இன்னும் நம்ம அற்புதமா வழங்கி கொள்ளலாம் பத்தாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சத்துருக்கள் அப்ப கவனிங்க நாம தேவனுக்கு எப்படி இருந்தோம் சத்ருவாரம் சத்ருன்னா விஆர் ஹாஸ்டைல் டு காட் இதுக்கு அடிப்படை விஷயம் ரோமர் எட்டு ஆறில் இருக்கார் அதாவது தேவனுக்கு விரோதமான மாம்ச சிந்தை கர்த்தருக்கு விரோதமான பகை வி ஆர் நாட் இன் குட் ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனுக்கும் நமக்கு நல்ல உறவே இல்லை உறவு இல்லாததுனால பாருங்க சமாதானம் யார் தான் தர முடியும் கர்த்தர் தான் தர முடியும் அவர்கிட்டயே நமக்கு ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால வேற யார்கிட்டையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒத்து போக முடியாது இன்னும் அதை ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பைபிள் எப்படி சொல்லுகிறது தேவன் எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறதே ஒன்றையோ வான்ல சொல்லுங்க பாப்போம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் சத்தமாய் சொல்லுங்கள் தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லியிருக்கிறது தேவன் நீதிய பொறுமை உள்ளவர் சாந்தமும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்ப கோனிங்க சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறாரு நீதிய பொறுமையா இருக்கிறாரு அன்பாகவே இருக்கிறார் அவரு கூடயே உங்களுக்கு ஒத்துப்போக முடியலன்னா நான் சொல்ற விளங்கிட்டீங்களா சாந்தமா இருக்கிறார் நீடிய பொறுமையா இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அவர் கூட உங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியல ஒத்து போக முடியல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு ஐயா கூட ஒத்து போக முடியுமா வீட்டு அம்மா கூட ஒத்து போக முடியுமா பிள்ளைங்களோட ஒத்து போக முடியுமா இங்கதான் நமக்கு பிரச்சனை இருக்கார் இங்க கவனிங்க யாரால்தான் பைபிள் சொல்லியிருக்கிறது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ நிறத்தில் நாம் என்ன அப்ப சமாதானம் தேவன் கொடுக்குற சமாதானத்துல முதல் விஷயம் என்னவென்றால் நமக்கு சுமூகமான உறவு சத்தமா சொல்லுங்க என்ன இருக்குங்க சுமூகமான உறவு ஒரு வீடு இருக்கிறது வெளியில ரெண்டு கார் பார்க் பண்ணி இருக்கிறது பேங்க்ல நிறைய பணம் இருக்கிறது வெளியில இருந்து பார்த்தா வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது ஆனா வீட்டுக்குள்ள ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல பேசுறது கிடையாது ஒரு போர்டு வச்சிருக்கிறான் இந்த அம்மா என்ன சொல்லணுமா அதுல எழுதிட்டு போயிரும் ஐயா வந்து பதில் என்ன செய்வார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் சொன்னார் அந்த அம்மா எழுதிட்டு போவோம் ரேஷன் கடையில் அரிசி வாங்கவும் இவர் அப்போ எழுதிட்டு போனோன்னு ரேஷன் கடை இன்று விடுமுறை அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சிருவார் பேர் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன இல்லை பேசிக்கிறது கிடையாது இப்போ இவ்வளோ பெரிய பொருள் வசதி எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள உறவு சமாதானம் இல்லாததுனால அதுக்கு பேய் வீடுன்னு சொல்லலாம் என்ன வீடுன்னு சொல்லலாம் நான் சொல்ற வேலைங்க கொள்ள முடிகிறதா பிரம்மாண்டமா இருக்குதுங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்லை ஒரு உறவில்லாத ஒரு தன்மை இருக்கு நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறீங்க ஆனா தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளவு பிரம்மாண்டத்தின் மத்தியில ஒரு வெறுமைதான் இருக்கிறதே தவிர அங்க என்ன இல்லைங்க சமாதானம் இல்லை ஆனா அதே சமயத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன சாதாரணமான ஒரு வீடா இருக்கலாம் அந்த வீட்டில் உறவு இருக்கிற இருக்கிறதுனால கிறிஸ்துவ அந்த வீட்டில் இருக்கிறதுனால வெளியில் பார்க்குறதுக்கு அது ஒரு சாதாரணமான வீடாக இருந்தாலும் உண்மையாகவே அது ராஜாதி ராஜா தங்கும் தங்கம் அரண்மனையாக கர்த்தர் வைத்திருக்கிறார் கைவேழ்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இதுக்கு அடிப்படை விஷயம் என்னவென்றால் தேவனோடு உங்களுக்கு என்ன இருக்க வேண்டுங்க உறவு ஏன் அது ரொம்ப முக்கியம் என்ன கேட்டால் தேவனோட உறவு சரியாக தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உறவு எப்படி இருக்கும் சரியா இருக்கும் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கும் உங்களுக்குமே உறவு எப்படி இருக்கும் சரியா இருக்கும் சிலருக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து வேறு யார் மேலேயும் கோபம் கிடையாது அவங்களுக்கு யார் மேலேயே கோபம் அவங்க மேலேயே கோபம் அதனால் என்ன பண்ணுறாங்க நான் இருந்த என்ன பிரயோஜனம் இல்லையா நான் எனக்கே நான் ஒத்து போகிறது கிடையாது ஆக ஒரு 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 டிஸ்ஃபங்க்ஷனல் மென்டாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிறேன் இல்லையா ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்காரு அதனால் என்ன பண்ணுறாங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயமெல்லாம் நடைபெறுகிறது நம்ம பார்க்க முடியும் உங்களுக்குள்ள சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னால் சமாதான பிரபுவே உங்களுக்குள் வர வேண்டும் வந்தாருன்னா என்ன ஆகும் அவரோடு நல்ல உறவு அவர் உங்களை பலப்படுத்துகிற மற்றவர்களோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் உங்களுக்கு நீங்களே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க உங்களுக்கு நீங்களே எப்படி இருப்பீங்க சம ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார் நீங்கள் இந்த ஜெபத்தை வச்சு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கர்த்தாவே என்னை என்னிடம் இருந்து காப்பாற்றும் என்ன பிரச்சனை அவருக்கு கர்த்தாவே என்னை என்னிடம் இருந்து என்ன செய்ய வேண்டும் இப்போ உங்களுக்கு புரியுதா அவருக்கு வேற யார்டையும் பிரச்சனை கிடையாது அவருக்கு யாருக்கு தான் பிரச்சனை அவருக்குள்ள தான் என்ன இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகமான சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்து நமக்குள் வந்து என்ன செய்ய வேண்டும் வாசமானோம் அந்த உறவு இருந்தால் மாத்திரமே இந்த சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும் ஆனால் தான் ரோமர் அஞ்சு ஒன்றில் பார்க்குறோம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் சமாதானம் முதலாவது சமாதானம் இரண்டாவது என்ன இருக்கிறது தேவ சமாதானத்துக்குள்ள மத்திய சுவிசேஷத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான வசனம் மத்திய சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார் என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவில என்ன உண்டாகும் அப்போது இந்த சமாதானத்தில் இலைப்பாறுதல் இருக்கு சத்தமாக சொல்லுங்க இந்த சமாதானத்தில் என்ன இருக்குங்க இலைப்பார் இலைப்பாருன்னா பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இளைப்பார்தல் வந்து வேலையிலிருந்து ஓய்வு அல்ல வேலையிலேயே ஓய்வு மறுபடியும் சொல்லப்போ வேலையிலிருந்து ஓய்வு அல்ல வேலையிலேயே ஓய்வு வேலையிலேயே ஓய்வுனா ஓ ஓப்பி அடிக்கிறதல்ல நான் சொல்ல வேலையும் கொள்ள அந்த வேலையிலே ஓய்வு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செய்கிற வேலை நமக்கு ரொம்ப கற்றுற ஆசீர்வாதமாக கொடுக்கறதுனால இது வேலை செய்கிற மாதிரியே இல்லை இது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிறது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் சிலர் சமைக்கிறது உத உதாரணம் சமைக்கிறது ஒரு உதாரணம் அவங்க வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் கொட்டி அழுக வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க பாட்டு தங்கு தங்கு நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது ஆனால் அதையே என்ஜாய் பண்ணி செய்கிறாங்க அல்லவா இல்லையா ரொம்ப அற்புதமாக அதை என்ஜாய் பண்ணி செய்யும் பொழுது அது அவங்களுக்கு என்னவா தெரியல அவங்களுக்கு சிரமமாக தெரியல ஒரு நீங்கள் அந்த நேஷ்னல் ஜியாகிரஃபியில் கூட பார்த்துருக்கலாம் ஒருத்தர் இருந்தார் அந்த முதல்ல அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மிருகம் அதை ரொம்ப விவரிப்பார் ஓ ஷீ இஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ வண்டர்ஃபுல் ஸோ மார்வலஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேற எதுவும் கற்பனை பண்ணுவீங்க அப்புறம் அவர் எதை விவரிக்கிறாருன்னு காமிச்சாங்கன்னா என்னத்தை காமிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நாத்தம்படி இருக்கும் ஆனால் அவருக்கு அது எப்படி இருக்கிறது ரொம்ப இன்பமாக இருக்கிறதுனால அது வேலையாகவே அவருக்கு தெரியல அப்போ பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் சொல்றார் என் நுகத்தை என்ன செய்யுங்கள் இப்போ நுகம்னாலே பாரம் தானே அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படி இழைப்பார்தல் வரும் அங்கேதான் விஷயம் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் என்ன உண்டாகும் இழைப்பார் சொல்றவர் யாரு சமாதான பிரபு சத்தமாய சோழங்கள் சொல்லுகிறவர் யாருங்க சமாதான பிரபு அப்போ அவர் கொடுக்குற பாரம் போன்ற விஷயங்கள் அது நமக்கு பாரத்து அல்ல இழைப்பார்கள் என்ன செய்கிறது கொடுக்க கூடியதாக இருக்காரு கவனித்து என்றால் வேதம் எப்படியாக நமக்கு போதிக்கிறது இதை நான் ஒரு உதாரணப்படுத்தி உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் லூக்கா விசேஷம் ரெண்டாம் அதிகார இடைப்பார்கள் சொல்லும் பொழுது அப்பாடா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது வேலையே இல்லை அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது இடைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது திருப்தி இருக்கிறது சத்தமாக சொல்லுங்க என்ன இருக்குதுங்க வாழ்க்கையில திருப்தி திருப்தி இல்லைன்னா என்னெல்லாம் போயிடும் சமாதானம் இல்லாமல் போயிடும் சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன வராது கவனிச்சிருக்கிறீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன வராது திருப்தியே வராது இவ்வளவு தானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது சிலருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் அது இருந்தால் நல்லா இருக்கும் யோ இவ்வளவு சாப்பிட்ருக்குறோம் இதில் நமக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை வாழ்க்கையில வெறும் சாப்பாட்டு விஷயத்துல மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது அதுவும் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துடும் சமாதானம் இல்லாத தன்மையை கொண்டு வந்துடும் வேதத்தை வாசித்தா நீங்க வழங்கிக் கொள்ளலாம் லூக்கா சுவிசியன் ரெண்டாம் அதில் தேவ சமாதானத்துக்குள் இழைப்பார்தலும் வாழ்க்கையில அதாவது நிம்மதி அல்லது திருப்தி வேதம் நமக்கு கொடுக்கிறார் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சொல்லுங்க எப்படி போக விடுகிறீர் சமாதானமா போகணும்னு சொல்றார் வயசான ஒரு மனுஷன் தான் ஆனா அவருக்கு எப்படி இந்த சமாதானம் எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நீங்க கவனிச்சுப்பட்டேன் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இருபத்தி ஆறாம் வசனத்தை கவனிக்கணும் இவர் எதோடு எதனால் சமாதானமாக போகலான்னு சொல்கிறாரு கவனிச்சுவாங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்படும் இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவை நீ பார்க்குற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டாய் சாக மாட்டாய்ன்னு சொல்கிறார் இப்போ ஒருத்தர் வந்து சிமிண்ட்டை பார்த்து கேட்குறாரு இல்லையா நீங்கள் எங்கே கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டீங்க கொல்லு பேரனையும் பார்த்துட்டீங்க இனி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டால் ரெண்டும் சொல்லணுன்னா விருப்பம்னு சொல்கிறதுக்காட்டிலும் இன்னும் நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா இப்போ அந்த கேள்வி உங்கள் கிட்டே கேட்டால் என்ன சொல்வீங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள்லாம் எதுக்குங்க உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறீங்க அதுதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை இல்லை யோசிப்பாங்க இப்போ சிமிவன்ட்டு வந்து எங்கள் பேரம்பேத்தி பேத்தி பார்த்தாச்சு கொள்ளு பேரன்லாம் பார்த்தாச்சு நீங்கள் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் வாழ்க்கையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடைபெற வேண்டும் என்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால் கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் உனக்கு என்ன வராது மரணம் வராது இப்போ வாசிப்பாரு தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிப்போம் அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமான முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை இப்ப கொஞ்சம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வராது சாவு வராது சொன்னவர் கூட தான் இருக்கிறார் இப்போ அவர் சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமை உதாரணத்திற்கு நீ ஆலயத்துக்கு போக வேண்டும்னு சொல்றார் உடனே சிமியோன் கிளம்பி வர்றார் வந்தவொன்று நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அங்கே நிறைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லை எது ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு ஆ சொல்லி கொடுத்த ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறார் சொல்ற நான் சொல்கிற விளங்கிட்டா ஜெயிக்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆண்டவர் எங்க தான் இருக்கிறாரு

ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் முப்பத்தி ரெண்டாம் வசம் வாசிப்போம் உம்முடைய ரச்சன்யத்தை என் கண்கள் என்ன செய்தது சமாதானத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிக்கும் பொழுதுதான் நமக்குள்ளதான ஒரு சமாதானம் வருகிறது கைவெழுத்தி ஆமை நன்றி சொல்லுங்க ஆக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு இந்த சமாதானத்தை நீங்க அடையணும் அப்படின்னா எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது இல்லை எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு கர்த்தர் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்தாலே போதும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார் எத்தனை பேர் புரிஞ்சு சொல்ல முடியும் பாருங்க இதே ஆண்டவராக இயேசு மார்த்தாலை பார்த்து சொல்றார் என்ன சொல்றாரு நீ பல காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய் கவலைப்படுகிறாய் பல காரியங்களும் குறித்து கவலைப்பட்டு சமாதானத்தை இழப்பதற்கு அவசியம் கிடையாது அவர் என்ன சொல்றாரு தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தால் தெரிந்து கொண்டால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னா கண்டதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து ஐடியா சொல்லுவாங்க இப்ப 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 இது செஞ்சாதான் நல்லது இப்ப இது எல்லாருமே இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி வரும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் சொல்லுவது அல்ல தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வீர்கள் என்றால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கருத்து உங்களுக்கு தருவார் கைவேழ்த்தி ஆமேனு என்று சொல்லு ஒரு மீன் இருக்கக்கூடிய நல்ல இடம் எது சொல்லுங்கள் மதியானம் நம்முடைய தட்டில் இருப்பது நல்ல இடம்தான் அது நமக்கு ஆனா மீனுக்கு ஒரு நல்ல இடம்னா எதுதான் தண்ணி தான் ஏன்னா தண்ணியில் இருக்கும்படியாகவே கர்த்தர் அதை என்ன செய்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் நீ உங்களையும் என்னையும் தேவ சித்தம் செய்யும்படியே சிருஷ்டித்திருக்கிறார் அதை தவிர எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வரப்போவது இல்லை ஆனால் அதையே செய்வதை நோக்கமாக கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பார்த்ததையும் திருப்தியும் கர்த்தர் கொண்டு வருகிறார் உயர்த்தி ஆமீன் என்று சொல்ற மூன்றாவது தேவ சமாதானத்துக்குள்ள என்ன இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்று எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் தேவன் கடகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறார் அப்ப இங்கு மறுபடியும் சமாதானம்னு சொல்றாரு எந்த அர்த்தத்தில் இந்த சமாதானங்கிற வார்த்தை சொல்கிறாரு மறுபடியும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் கழகத்திற்கு தேவனாயிரம் சத்தமாய்ங்க தேவன் கலகத்திற்கு தேவன் அப்போ கலகம் இல்லாமல் இருப்பது தான் சமாதானம் அதை இன்னும் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசி வசனம் நாற்பதாவது வசனம் வாசிங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம் நாற்பதாவது வாசனம் வாசிப்போம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் அப்போ இங்கே அப்போ எல்லாம் ஒழுக்கமாக நிறைவாக ஒரு இருக்கிறது தான் சமாதானம் கர்த்தர் இங்க பைபிளில் சொல்றார் இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா இப்போ ஆதாமை சிருஷ்டித்தார் அல்லவா ஆதாமை எப்ப சிருஷ்டித்தார் என்று கேட்டால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் யாரை சிருஷ்டித்தார் சொல்லுங்க யாரை சிருஷ்டித்தாரு ஆதாமை சிருஷ்டித்தார் ஏன் அப்படி சிருஷ்டிக்கிறாருன்னா நம்முடைய தேவன் கழகத்திற்கு தேவனா இராமல் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் சமாதானம்னு என்னது எல்லாம் ஒழுக்கமும் கிரமமாக உதாரணத்தை க வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதாம சிருஷ்டித்தாருன்னு வச்சுக்கோங்க முதல்ல ஆதாம சிருஷ்டி பாக்குறாரு அப்போ ஆதாம் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாரு சாப்பாடு ஓ அது நான் நினைக்கவே இல்லை உடனே என்ன செய்கிறாரு சாப்பாடு சிருஷ்டிக்கிறார் அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் ஓ இது எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அதனால ஒவ்வொன்றா சிரிச்சிட்டு இருந்தாரா சிருஷ்டித்துக் கொண்டு இருந்தாரா இல்லை ஆதாமை சிருஷ்டித்த பொழுது அவன் வந்து குறைவில்லாமல் இருக்கும்படியாக எல்லாவற்றையும் ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார் புரிந்தவர்கள் கைவேழ்த்தி அல்ல இல்லையா அது ஆதாமுக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் தான் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க அப்போ கோயம்புத்தூருக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க கொண்டு வந்திருக்காரு இதை நம்பினீங்கன்னா வாழ்க்கையில கட்டாயம் ஜெயிக்கலாம் திரும்ப சொல்ல போகிறேன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் வந்திருக்கிறார் ஆகினாலே அவரை தேடுகிறவர்களுக்கு சத்தமர்களுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிற தேவன் அல்ல நீங்க வருவதற்கு முன்னதாகவே சகலவற்றையும் அதன் அதன் காலத்துல சிறப்பாய் நடைபெறும்படியாக தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் பக்கத்துல பார்த்து சொன்னாங்க எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சது உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் ஆகினாலும் இந்த வாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க இந்த வாரம் எப்படி இருக்கும் பக்கத்தில் பார்த்து ரொம்ப சமாதானமா இருக்கும் ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு இவர் கழகத்திற்கு தேவனாயிராமல் எப்படி இருக்கிறாருங்க சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆர்டர் இருக்கிறது இப்போ சர்வீஸ்க்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம ஆராதனைக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம் என்ன ஆர்டரு முதல் ஒரு மணி நேரம் எப்படி இருக்கிறது என்றால் நாம் அவருக்கு கொடுக்குறோம் சொல்லுங்க முதல் ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறோம் நாம் அவருக்கு கொடுக்குறோம் பாட்டு பாடுறோம் ஆராதிக்கிறோம் காணிக்க கொடுக்குறோம் எல்லாம் ஆண்டவரை உமக்கு உமக்கு உமக்குன்னு கொடுக்குறோம் அடுத்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறோம் சொல்லுங்க கொடுத்து கொடுத்து கையெல்லாம் வலிக்குது அப்படியா சொல்லுங்க அடுத்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறோம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் கொழுக்கிறோம் அப்போது ஒரு ஆர்டர் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பண்ணுறோம் அவருக்கு கொடுக்குறோம் பைபிள் பைபிள் சொல்லுறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்கதாக உங்க மடியில் என்ன செய்யும் கொட்டப்படும் அப்போ ஒரு ஆர்டர்ல ஒரு சர்வீஸ் ஆர்டர் வி ரிசீவ் ஃப்ரம் காட் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கும்போது போது வரமாட்டாங்க வாங்கும் போது மாத்திரம் கரெக்டாக என்ன செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் ஆண்டர் நிறைய என்ன செய்யறாரு கொடுக்குற ஆனா ஒரு ஒழுக்கம் இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலத்துலலாம் நாங்கள் சின்னதா இருக்கும்போது இப்படி ஜபத்தில் ஜப பிரேயர் மீட்டிங்ல சொல்லுவாங்க ஆவினால் ஏவப்பட்டவர்கள் யாராவது ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லிட்டு அப்படியே நடத்துகிறவர் பார்ப்பார் என்ன ஆவியானோட யாரையும் ஏவ மாட்டேங்கிறீர் போல அப்படி யாருமே ஜோம் பண்ண மாட்டாங்க கடைசியில் யாரே ஜோ பண்ணிடுவா நடத்துனவரே ஜோம் பண்ணிடுவார் புரியுதா உங்களுக்கு இல்லை என்ன இருக்கு அப்படின்னா பார்க்குறாரு யாருமே பண்ணலன்னா யாரே பண்ணிடணும் ஆண்டவர் அப்படி கிடையாது எல்லாவற்றையும் எப்படி வைத்திருக்கிறார் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப சீராக சிறப்பாக வைத்திருக்கிறார் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இஸ் அ காட் ஆஃப் டீசன்சி அண்ட் ஹி டஸ் எவ்ரி திங் இன் அ ஃபிட்டிங் அண்ட் அண்ட் ஆர்டர்லி வே ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்யறாராம் ரொம்ப டீசெண்டாக செய்யறார் சத்தமாக சொல்லுங்க நம்ம கர்த்தர் எப்படி செய்யறாரு எல்லாவற்றையும் ரொம்ப டீசென்ட்டாக செய்கிறார் ரெண்டாவது ஃபிட்டிங் வே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா இப்போ துணி போடுறது இருக்கிறது நம்ம நம்ம குளோத்ஸ் போடுறோம் இது வந்து கரெக்டான ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்கும் இல்லாவிட்டால் இது ரொம்ப டைட்டாக போட்டாலும் கஷ்டம் ரொம்ப தோலபலான்னு வந்தாலும் கஷ்டம் கரெக்டான சைஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் வாங்கி போடுறோம் அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் டைட்டாகவும் செய்கிறதில்லை ரொம்ப தோலபலானும் செய்யறது இல்லை உங்களுக்கு எப்படி செய்கிறாரு டீசெண்டா சத்தமா சொல்லுங்க எப்படி செய்கிறாருங்க அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கு வரக்கூடிய நாம் சர்ச்சைக்கு வரும்போது எப்படி இருக்க வேண்டும் ஆ எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்திருக்கிறோம் சொல்கிறேன் எப்படி வர வேண்டும் ரொம்ப டீசெண்டாக ஒரு அம்மா சர்ச்சுக்கு போனாங்களாம் மே மேற்கத்தி நாட்டில் போகும்போது துணி அவ்வளோ சரியில்லை அப்போது அந்த வெளியில் இருக்கிற ஒரு வரவேற்கிற சொன்னாராம் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சரி வராதம்மா அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னார் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர் எதை பார்க்கிறார் இறுதி அதுக்கு அவர் திரும்ப சொன்னாராம் நாங்கள் இதயத்தை தவிர எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் நீங்கள் எப்படி தான் போட்டு வரணும் கொஞ்சம் ஒழுக்கமாக தான் போட்டு வரோம் ஏன் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ கலாச்சாரம் என்ன செய்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் கலாச்சாரம் மாறுறதுனால நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய தோரணைகளும் என்ன செய்து விடக்கூடாது மாறிடக்கூடாது நம்முடைய தேவன் ரொம்ப அன்பானவர் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவரும் கூட இதை நம்ம சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் அதை எளிமைப்படுத்தணும்னா கர்த்தரை எதை செய்தாலும் ரொம்ப டீசெண்டாக செய்கிறாரு சொல்லுங்க கர்த்தர் எதை செஞ்சாலும் எப்படி செய்கிறாருங்க டீசெண்டாக செய்கிறதுனால நாம் அவருக்காக எதை செய்தாலும் எப்படி தான் செய்யணும் அதுக்கு பேர் தான் சமாதானத்தின் தேவன் அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல எல்லாவற்றையும் ஒழுக்கமும் கிரமமாக நேர்த்தியாக அழகாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் கை வீழ்த்தி ஆமீன என்று சொல்லுங்கள் ஆக கவனித்து பாருங்கள் தர் இஸ் ஆர்டர் இப்போ இந்த வசனம் சொல்லப்பட்ட ஒரு நிலை வந்து தீர்க்க தரிசனத்தை குறித்து தான் இந்த வசனத்தை சொல்றார் அப்ப தீர்க்க தரிசனம் குழப்பக்கூடிய விஷயம் அல்ல அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வர வேண்டும் தெளிவை கொண்டு வர வேண்டும் இன்னொரு விஷயம் கவனிக்க போறோம் வாசிப்போம் அப்போ சின்ன நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் முதல்ல சொன்னேன் இணக்கமான ஒரு உறவு இலைப்பார்தலும் திருப்தியும் இருக்கணும் மூணாவது ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அதுதான் சமாதானம் தேவன் கொடுக்கிற சமாதானம் நான்காவது விஷயத்தை கவனிச்சு பாருங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க இருக்கிறோம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம் அப்போஸ்ல ஒன்பது முப்பத்தொன்று வாசிக்கலாம் அப்பொழுது யூதையா கடிலேயா சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பெற்றதுங்க சமாதானம் பெற்று வாசிப்போம் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து அப்போ இங்கு சமாதானம் இருக்கிறதல்லவா இதை விளங்கி கொள்ளணும்னா எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கணும் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கணும் எல்லாரும் இணைந்து வாசிப்போம் அவனை கொலை செய்கிறதற்கு சவலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எருசுலேம்ல உள்ள சபைக்கு மிகுந்த எண்ணம் உண்டாயிற்று துன்பம் துன்பம் வந்ததுனால பயம் இருக்கிறது பீஸ் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் பயத்திலிருந்து நமக்கு என்ன வர வேண்டும் விடுதலை வரணும் பயம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் என்ன வராது சொல்லுங்க என்ன வராது சமாதானம் வராது இப்போ இந்த வசந்த வாசிங்க இன்னொரு இணைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு வாசிப்போம் ஒம்பது முப்பத்தி அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற இங்க பயம் இல்லாம இருக்கிறதா சமாதானம்னு சொன்னோம் ஆனா இந்த சமாதானத்தோடு ஒரு பயம் என்ன செய்திருக்கிறது இணைந்திருக்கிறோம் அது என்ன பயம் என்று கேட்டால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை இது யாருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்ன அர்த்தம் சாமி கண்ணை குத்திரும் அந்த மாதிரி பயம் கிடையாது இது எப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால் அதாவது மதிப்பு கலந்த அன்பு கலந்த ஒரு பயம் பக்தின்னு சொல்லலாம் சுதங்கைய மதிப்பு கலந்த அன்பு கலந்த ஒரு பயபக்தி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெரியவங்க வராங்க பாஸ்டர் வராங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எளிமின் இருக்கிறோம் எதுக்கு எழுபி நிற்கிறோம் எளிம நிற்கலாம் கண்டபடி அடிச்சு போடுவாருங்க அதனாலையா எதுக்கு எழுபி நிற்கிறீங்க சொல்லுங்க எளிம நிற்பீங்களா சரி ஏன் எழுபி நிற்கிறீங்க சொல்லுங்க எதனால் எளிம நிற்கிறோம் ஒரு ஒரு மதிப்பு தான் நாங்கள் பைபிள் காலேஜ் போகும்போது அதில் ஃபஸ்ட்டு ப பைபிள் அதை புக்கு ஒன்று கொடுப்பாங்க காலேஜ் புக்கு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா வென் தி ப்ரொஃபசர் என்டர்ஸ் தி கிளாஸ் யூ சுட் ஸ்டாண்டப் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா எப்படி கால் போட்டுட்டு இருந்தவங்க ப்ரொஃபசர் வந்தோன்னா இப்படி கால் போட்டுக்குவான் அவள்தான் மரியாதையாக இருந்துச்சு இப்போ ஒரு ஆள் வந்தாரு நம்ம எழுபி நிற்கிறோம் என்று கேட்டால் அவர் மேலுள்ள பயத்தினால் அல்ல அவர் மேலுள்ள மரியாதை நிமித்தமாக இதுதான் பய பக்தி சொல்லுங்க பயம் பிளஸ் பக்தி வெறும் பயம் இருந்து பக்தி இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லை பக்தி இருந்து பயம் இல்லைன்னா ரொம்ப கொச்சத்தனமாக போயிடும் அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பயம் பக்தி அப்போது ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற பயம் எப்படிப்பட்டதென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் வரும்பொழுது நான் எழுப்பி நின்று என்னெல்லாம் செய்யப் போகிறார் என்பதை ஆச்சரியத்தோடு எதிர்பார்க்கிறேன் இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எத்தனை பேர் புரிந்து ஆமைன்னு சொல்கிறீங்க அப்ப இந்த சமாதானத்துக்குள்ள கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியை அவர் வைத்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அப்ப முதலாவது நல்ல இணக்கமான உறவு ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன் நமக்கு என்ன இருக்கிறதுங்க சமாதானம் திருப்தி மூணாவது வாழ்க்கையில என்ன வருகிறது ஒரு ஒழுக்கம் வருகிறார் நான்காவது எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் விளக்குகிறார் இதெல்லாம் சமாதானத்துக்குள்ள ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை இல்லை எல்லாம் இணைக்கப்படுகிறது என்ன என்று கேட்டால் ஷாலோம் சத்தமாய் சொல்லுங்க என்ன வார்த்தைங்க ஷாலோம் அப்படின்னு சொன்னா முழுமைன்னு அர்த்தம் சத்தமாய் சொல்லுங்க என்னதுங்க முழுமைனு அர்த்தம் முழுமைன்னு என்ன அர்த்தம் எதுவுமே குறைவா இல்லை இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கிறது இணைந்து சொல்ல வேண்டும் இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருப்பதுதான் என்னது சமாதானம் இதை நம்ம விளங்கிக்கணும்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு மதியானம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறாம் முடிஞ்சொன்னே உங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறீங்க இல்லை சிலாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க வாழ்க இனிதான் கொஞ்சம் பேர் என்ன செய்ய போகிறாங்க செய்ய போகிறாங்க அந்த பிரியாணி செய்கிறதுக்கு பதினைந்து வகை பொருட்கள் வேண்டும் என்று வைத்துக்கொள்ளலாம் எவ்வளோ வகைங்க பதினைந்து வகை எல்லாமே நிறையா இருக்குது பதினைந்து வகையிலும் நிறையா இருக்குது ஆனால் பதினைந்து வகைகள் நிறைய இருந்தாலும் பிரியாணி நல்லா இருக்கணுன்னா போட வேண்டியதெல்லாம் சரியான அளவில் போட்டால் தான் எது நல்லாயிருக்கும் பிரியாணி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உப்பு நிறையா இருக்கிறது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே எடுத்து உள்ளே என்ன ஆகும் நிறைய பேர்த்து வீட்டில் எப்படின்னா வேஸ்ட் பண்ணிக்கிறாரு அப்பாட்டு கொடுத்துரு இல்லையா அப்படி கொஞ்சம் பேர்த்து வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க சரி இருக்கட்டும் இது நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட முடியாது மிளகாத்தூள் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் உள்ளே போடு அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் நான் சொல்ல விலைங்கொள்ள முடியல அப்போது சாலோம் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட எல்லாமே நிறையா இருக்கிறது ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்க வேண்டியவைகள் இருக்க வேண்டிய பிரகாரமாக கொடுப்பதின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வர்றார் கைவேழ்த்தி அல் இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்க கையில இருக்கிறது எத்தனை பேர் பிரிந்து ஆமையு சொல்ல முடியும் நாளை கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கும் புதுசா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்த நாளைக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கைவேழ்த்தி அல்ல இலியா சொல்ல வேண்டும் ஆக கவனித்து பாரு அதனால் தான் ஆண்டவர் சொல்றாரு நாளை தினத்தை குறித்து அப்படின்னு நாளைன்னா நாளைக்கு திங்கக்கிழமை அந்த அர்த்தத்துல ரொம்ப தூரமா யோசிச்சு இன்னைக்கே என்ன செய்ய வேண்டாம் கவலைப்படவேன் ஒருத்தர் சொல்கிறார் நான் எண்பது வயசு ஆகும் பொழுது யார் என்ன காப்பாற்றுவாங்க யார் எனக்கு கஞ்சி ஊற்றுக்குவாங்க யார் என்ன வீட்டில் ஏற்றுக்குவாங்க இப்போ இப்போதான் பதினெட்டு வயசாச்சு உமக்கு இப்போதான் எவ்வளோ வயசாச்சு ஆனால் இவர் எதை குறித்து ரொம்ப யோசிக்கிறாரு எண்பது வயசில் இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படி தான் உட்காந்துருக்கு அந் அது வந்துச்சு என்ன பண்ணுறது அது வரும் பொழுது கர்த்தர் பார்த்துக்குவார் இப்போ இது இருக்குது அல்லே லுயா இதை கேட்டாலே அது வரும்போது ஜெயிச்சிருந்தான் புரிந்தவர்கள் கை வெற்றி அல்ல இல்லையா சொல்லுங்க ஆக ஆண்டவர் சொல்கிறார் இருக்க வேண்டியவை எல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக வைப்பது தான் தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய தேவ சமாதானம் கைவேத்து அண்ணியாக சொல்லுங்கள் இப்போ நான் விரைவாக சொல்ல போகிற கர்த்தர் எப்படி உங்களுக்கு அந்த சமாதானத்தை நமக்குள்ள அனுபவமாக கொண்டு வருகிறார் ரோமர்கள் நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் கடைசி வசனம் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப கவனம் கவனித்து நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர்கள் நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை எல்லாரும் இணைந்து நாம் சத்தமாக வாசிப்போம் வாசிக்கலாம் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக மறுபடி வாசிங்கள் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சமாதானம் கொடுக்கிறார் மறுபடியும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட அவர் எப்படி கொடுக்கிறார் கூடவே இருக்கிறார் புரிந்தவர்கள் கை உயர்த்தி சொல்லலாம் எப்படி இருக்கிறாருங்க கூடவே இருக்கிறார் இது எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம் சொன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒரு ரெண்டு மூணு வயசில் இருக்கிறது பார்ப்போம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயந்துருச்சு இல்லையா பயந்துட்டு வீர்னு கத்துது கத்தும் பொழுது பொதுவாக என்னென்னா கனவு என்னத்தையும் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம் உடனே அம்மா பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளை மேலே கை வைக்கிறாங்க வச்சோடனே அந்த பிள்ளை என்ன ஆயிடுது அம்மா கூடவே இருக்கிறாங்க யார் கூடவே இருக்கிறா அம்மா வந்துட்டாங்க கூடவே இருக்கிறாங்க அப்படின்ட்டு கை வச்சோன்னே என்ன ஆயிடுது அந்த அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுது இப்போ ரொம்ப சமாதானம் இப்போ அம்மா வந்து அந்த கனவுல வந்து பேய் ஜெயிப்பாங்களா இருக்கிறதுனா ரெண்டாவது விஷயம் ஆனா இப்ப அம்மா எங்க இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்க கை பிடிச்ச உடனே அந்த பிள்ளை மறுபடியும் என்ன செஞ்சிருது அப்படியே என்ன செஞ்சிருது நல்லா தூங்கிடுது நான் அப்படி தான் யோசிச்சேன் இந்த சரி சொன்னு தெரியல சில சர்ச்சில் தூங்குறதுக்கு இது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் வந்து உட்காந்து கர்த்தர் கை கர்த்தர் கரம் என்மேல் இல்லையா அப்படியே அந்த நிம்மதி இல்லை அப்படியே தூங்கிறாங்களோ அந்த தெரியல சரி போட்டோம் விஷயம் என்ன அப்படின்னா தேவன் சமாதானத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்கிறார் போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரா இல்லை இல்லை சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக ஏன் அவர் உங்களோடு இருக்கணும் என்று கேட்டால் பைபிள் சொல்லக்கூடாது எப்பேசி ரெண்டு பதினாலில் அவரே நம்முடைய சமாதான காரணர் சத்தமாக சொல்லுங்கள் அவரே நம்முடைய சமாதான இது எப்படி இருக்குன்னா ஏசு கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணும் ஆனால் ஏசு மாத்திர வேண்டாம் எப்படி இருக்கிறது ஏசு கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணும் ஆனால் யார் வேண்டாம் அப்படி இது ஒர்க் ஆகாது அவர் இருந்தால் தான் அவர் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எத்தனை பேர் பிரிந்தாமேன்னு சொல்ல முடியும் தான் பைபிள் சொல்லுகிறது தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தருனவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் சத்தமாய் சொல்லங்கள் யாரோடு கூட அவரோடு கூட அப்ப அவர் இருந்து எல்லாம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் அவர் இல்லாம எல்லாம் இருந்தாலும் அது என்னவா இருக்காது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இப்போ கவனிங்க எத்தனை பேர் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நம்புறீங்க அப்ப சமாதானம் எங்க இருக்கிறது சொல்லுங்க எங்க இருக்கிறது உங்க கூட தான் இருக்குது சமாதானம் சொல்லும் இது ஏதோ ஒரு ஃபீலிங் அல்ல சமாதானம் என்று சொல்வது அவர் ஒரு நபர் வேதம் சொல்லுகிறது அவரே நம்முடைய சமாதான காரணர் இதை நாம் எப்படி சொல்லலாம் அவர் எனக்கு சமாதானம் கொடுக்கிறார் அது உண்மைதான் ஆனா இன்னும் இப்படியும் சொல்லலாம் அவரே எனக்கு சமாதான காரணராக இருக்கிறார் கை உயர்த்தி அல்ல சொல்லுங்க இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா நீங்க ஒன்னும் கொண்டு வர வேண்டாம் நீங்க வந்தாலே எனக்கு போதும்னு சில நேரத்துல சில நாட்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கொண்டு வர பொருள் இல்லை அவன் கொண்டு வரக்கூடிய நன்மைகள் இல்லை அவர்கள் வந்தாலே எனக்கு எப்படி இருக்கிறது உயர்த்தி ஆமே என்று சொல்லுங்க அப்ப பைபிள் சொல்லுகிறது மே த காட் ஆஃப் பீஸ் பி யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா பூட்டி இருந்த வீட்டுக்குள் தேவன் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் எப்படிங்க பூட்டி இருந்த வீட்டுக்குள் தேவன் வந்து என்ன சொன்னாருங்க உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார் ஏன் பூட்டி இருந்தாங்க பயம் இல்லையா யூதர்கள் வந்து பிடித்துக் கொள்வார்கள் என்று பயப்பட்டதின் விளைவாக ஜன்னல் கதவை எல்லாம் பூட்டி உள்ள அவர் ரொம்ப பயமா உட்கார்ந்துருக்கிறான் அப்போ வந்து இயேசு கதவு மாத்திரம் தட்டி இருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் இல்லையா ஏன்னா பயத்தில் இருக்கிறான் அதனால் கதவெல்லாம் தட்டாம உள்ளையே வந்து சொல்றாரு உங்களுக்கு என்ன உண்டாவதாக அந்த சமாதானத்தை எப்படி கொடுத்தாரு நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு இல்லையா அந்த சமாதானத்தை எப்படி கொடுத்தாரு அவரே வந்துட்டார் கை வைத்தி ஆமே என்று சோதன்

அவரை தவிர எல்லா பக்கம் பார்த்துட்டு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை சமாதானம் வேணாம் அப்படின்னா நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனா நீங்க யாரை பார்க்கணும் அவரைத்தான் பார்க்கணும் புரிந்தவர்கள் கை வைத்து அல்ல சொல்லலாம் ஆகவே சமாதானம் சொன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பது சமாதானம் அல்ல பிரச்சனையின் மத்தியிலேயும் தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் சமாதானம் உதாரணத்தை சொல்லணும்னா சீஷர்கள் இயேசுவோடு போய் கொண்டிருக்கிறார்கள் படகுல இயேசு பின்னணியில் தலையணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய புயல் அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும் அவன் வந்து இயேசு எழுப்புறாங்க நாங்கள் இல்லையா மடிந்து போவதை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா கவலை இல்லையா அப்படின்னு சொல்றான் ஏசு அவங்கள அவங்கள கடிந்து கொள்றார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு என்ன சொல்ற ஏன் உங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க நான் எங்க தான் இருக்கிறேன் எங்க தான் இருக்கிறேன் நான் இந்த படகுல இருக்கிற வரைக்கும் இந்த படகு என்ன செய்யாது போவோம் வாருங்கள் அவர் அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாலே போன மாதிரிதான் சொல்லுங்க அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாலே என்ன ஆச்சுதான் போன மாதிரி தான் ஏனென்றால் அவர் வாயின் வார்த்தைகள் ஒன்று வெறுமையா என்ன செய்யாது திரும்பி வராது கருத்தர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் உன்னை ஆசீர்வாதமாகவே இருப்பாய் அப்படின்னா பிரச்சனை வராது என்ற பிரச்சனையை பார்க்கலாம் ஆசீர்வாதம் ரொம்ப வல்லமுள்ளதாக சமாதானம் பெரிதா இருக்கிறது என்று சொல்லலாம் இரண்டாவதாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் விரைவாக நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக வாசியுங்கள் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இங்க சொல்லியிருக்கிறது சமாதானத்தின் தேவன் உங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் இல்லாமல் என்ன செய்வாராக காப்பாராக ஏன் அப்படின்னா குற்றம் வந்துவிட்டாலே என்ன போயிரும் சமாதானம் போயிரும் இது ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்க கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்க உதாரணத்துக்கு ஒரு கண்ணில் என்ன விழுந்துருச்சு ஒரு தூசி விழுந்து விழுந்த மாத்திரத்திலேயே என்ன உண்டாகும் சொல்லுங்க கண்ணில் தூசி விழுந்தோன்னா என்ன ஆகும் உங்களுக்கு உடனே கண்ணீர்ல என்ன கண்ணில் என்ன சுரக்க ஆரம்பிச்சிடும் கண்ணீர் சுரக்கம் எது கண்ணீர் சுரக்குது வருத்தம் பாரம் சஞ்சலம் தவிப்பு அதனாலயா இல்லை இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது கண்ணீர் வந்ததுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா அந்த தூசி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா அந்த தூசியை வெளியெடுக்கணும் அதுக்கு இயற்கையாகவே கர்த்தர் என்ன நம்ம சரீரத்தை செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணில் அது உடனே கண்ணீர் என்ன செய்கிறது சுரக்க ஆரம்பிச்சு அந்த கண்ணீரானது அந்த தூசியை என்ன செய்கிறது வெளியிலே கொண்டு எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அது போல இப்ப நான் பேசி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் அங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க நான் பேசி நீங்க கேட்டு கொண்டு இருந்தாலும் உங்க ரத்தம் உள்ளுக்குள்ளதாக சரீரத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது சொல்லுங்க சரீரத்தை என்ன செய்யுதுங்க சுத்திகரித்துட்டே இருக்கிறதுனால தான் என்னால பேச முடியுது உங்களால உட்கார்ந்து என்ன செய்ய முடியுது கேட்க முடியுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது அப்போ ஒரு அழுக்கு வந்தோன்ன நமக்கு சமாதானம் குறையும் ஆனா அந்த அழுக்க இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நிரந்தரமாக அனுபவிக்க முடியும் கைவேற்றி அமைந்த என்று சொல்லலாம் ஆக கவனித்து பாருங்கள் முதலாவது நான் சொன்னேன் கூட இருக்கிறாரு இரண்டாவது கூட இருந்து நம்ம என்ன செய்கிறார் சுத்திகரிக்கிறார் மூன்றாவது பிலிப்பியர்கள் நிறுவம் நான்காவது அதிகாரம் ஆறு முதல் ஏழு வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுலதாக என்ன செய்யும் காத்துக்கணும் எப்படி கருத்தை நமக்குள்ள சமாதானம் கொண்டு வராரு நல்லா கவனிங்க ஜெபத்து சத்தமா சத்தமாக சொல்லுங்க எதனாலங்க ஜெபத்து நாள் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லித்தார் நீங்கள் ஒன்றை குறித்தும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒன்ன குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் ஆனால் கவலையா இருக்குதே கவலையா இருக்குதே கவலைப்படக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதை நினைச்சாலும் எனக்கு என்ன வந்துருது கவலை வந்துருது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி கவலையா இருந்துச்சுன்னா அதை யார்கிட்ட சொல்லணும் சொல்லுங்க யார்கிட்ட சொல்லணும் ஆண்டோட சொல்லணும் எப்படி சொல்லணும் எல்லாமே இப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எப்படி சொல்லணும் ஸ்தோத்திரத்தோட கூடிய சத்தமா சொல்லுங்க எப்படி சொல்லணும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம்னா என்ன அர்த்தம்னா என்ன ஆண்டவரே உண்மை நம்பினேன் இந்த இதுதான் கதியா அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவரே நீ நல்லவர் நீ சர்வ வளம் உள்ளவர் நீர் என்னோடு கூட இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல நீ எனக்காக யாவற்றையும் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறேன் செய்து முடித்திருக்கிறேன் நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சுன்னு உங்கள் எதை மறந்துட்டீங்க சொல்லுங்கள் எதை மறந்துட்டீங்க பிரச்சனை மாதிரி நீங்க அது இல்லாம கல்யாணம் கட்டி இருபத்தஞ்சு ஆமீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் மாதிரி தெரியும் நான் சொல்ற வேலையும் கொள்ள முடிக்கிறதா இதையெல்லாம் சரி பண்ணணும்னா பைபிள் சொல்ல நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படம் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபம் ஜபம்னா மறுபடியும் கவிக்கணும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படி கிடையாது ஜபம்னா நீங்க பேசணும் பைபிள் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்புறம் அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அப்ப நீங்க பேசணும்னா அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க அவர் என்ன பண்றாரு பேசுறாரு பைபிள் என்ன சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் அப்ப ஜபத்துல நீங்க ஒன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு திரும்ப பதில் சொல்லும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதம் இதை எப்படி நம்ம எளிமையை வழங்கிக் கொள்ளலாம் யோசை பார்த்துருக்கிறார் ரெண்டு நாளாம் இருபதுல அவர் சொல்றார் ஆண்டவரே பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை செய்வதற்கான பலனும் எங்களுக்கு இல்லை எங்கள் கண்கள் உண்மையே என்ன செய்திருக்கிறது நோக்கி இவர் சொல்றார் சொன்னா ஆண்டவர் பதில் சொல்றார் என்ன பதில் சொல்றாரு இந்த யுத்தம் உங்களுடைய இது அல்ல இது யாருடைய இது என்னுடைய இது அப்போ பயந்துட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க யோசபாத் சொல்றாரு எல்லார் பாடல் பாடுகிறவர்கள் எல்லாரும் முன்னாடி வர வேண்டும் சொல்லுங்க பாடல் பாடுறவங்க எல்லாம் முன்னாடி வர எங்க போறாங்க சொல்லுங்க பாட்டு கச்சேரிக்கா எங்க போறாங்க சண்டைக்கு போக போறாங்க ஆனா முன்னாடி வர சொல்றாரு எல்லாம் எப்படியாவது தீர்க்கணும்னு பார்த்தோம் முன்னாடி வந்துருங்க அந்த அர்த்தத்துல கிடையாது அவர் ஏன் பாட்பார் எல்லாம் முன்னாடி கொண்டு வர்றாருன்னு சொன்னா இது யாருடைய யுத்தம் அவர் யுத்தம் அப்படின்னா யார் யுத்தம் பண்ணுவா அவர் பண்ணுவார் நாம அவருக்கு என்ன பண்ணணும் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருபை கைவழ்த்தி ஆமின் என்று சொல்லு அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க பிரச்சனை கொண்டு வரவங்க என்ன நினைப்பாங்க பாத்தீங்களா பாட்டு பாடுறவங்களெல்லாம் முன்னாடி கொண்டு வரான் அரண்டு போயிட்டான் அவன் அரண்டு போல தைரியமா இருக்கிறான் காரணம் என்னவென்றால் இது பட்டயத்தினால் அல்ல இது வில்லினாலும் ஈட்டினாலும் அல்ல தேவனை துதிப்பதினால் நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிற இதுதான் எல்லா புத்திக்கும் மேலான எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றீங்க இது பெரிய பிரச்சனை தான் இது எப்படி தீரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பக்கம் வியப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா செய்வார் எல்லாவற்றையும் சிறப்பா செய்வார் எப்படி செய்ய போறார் நான் குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பைபிள் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய உடனே இவர்கள் சண்டை போடாமலேயே அவர்களே என்ன செய்து கொண்டார்கள் சண்டை போட்டு கொண்டார்கள் இங்கு நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் எப்படி வந்தது நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாம் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தையே கூட ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்ப இன்றைக்கி உங்களுக்கு எதெல்லாம் வருத்தமாக இருக்கிறதோ எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ எதெல்லாம் கவலையாக இருக்கிறதோ இன்னொரு ஆள்கிட்ட போய் பேச வேண்டாம் நீ நமக்கு ம வரக்கூடிய எண்ணம் அப்படின்னா யார்த்தையாவது போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் சொல்லி இறக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க இறக்கி சின்ன சின்ன பொட்டணமாக போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க நான் சொல்ல வேலைங்களை குழம்பு தான் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னா மனுஷங்க கிட்ட பேசினா நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் சொல்லுகிறேன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர் நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலர்கிட்ட நம்ம போய் பிரச்சனை சொன்னால் நல்லவங்க தான் அவங்க சொல்லுவாங்க உங்க பிரச்சனை நல்லா புரியுதுங்க ஆனால் எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனை இங்கே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நோ ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் காட் திரும்ப சொல்ல பார்க்குறேன் நோ ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தேவனுக்கு பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர அது அவருக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை அவர்கிட்ட நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லா புத்திக்கும் மேலானே தேவ சமாதானத்தினால் உங்கள் இறுதி எங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்திய சூக்குள்ள செய்யும் காத்துக்கொள்ளும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் வாசிப்போம் ரோமர்கள் நிருபம் பதினாறாவது அதிகாரம் ரோமர்கள் நிருபம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசி இருபதாம் வசனம் வாசிக்க போகிறோம் ரோமர் ரோமர்க்கின நிறுவம் பதினாறாவது அதிகாரம் இருபதாம் ஹவு டஸ் காட் பிரிங் இஸ் பீஸ் தேவன் உங்களுடைய தம்முடைய சமாதானத்தை உங்களுக்குள் எப்படி கொண்டு வருகிறார் அவரே கூட இருப்பதனால் உங்களை பரிசுத்தப்படுத்துவதனால் தம்முடைய வார்த்தையின் மூலமாக கடைசியாக நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தை இணைந்து வாசிப்போம் சமாதானத்தின் தேவன் வாசியுங்கள் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசிக்கப்படுவார் மறுபடியும் வாசிக்க போகிறோம் எல்லாரும் இணைந்து சத்தமாய் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சமாதானம் கொடுக்கிறார் குறைக்கிற சாத்தானை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சத்துருவின் கிரியையை பிசாசானவனை கர்த்தர் என்ன பண்ணலாம் என்று இருக்கிறார் சமாதானத்தின் தேவன் வாசி வாசிங்கள் சமாதானத்தின் தேவன் எப்ப எப்ப செய்ய போறாரு ரொம்ப சீக்கிரமா சர்வீஸ் முடியறதுக்குள்ள செய்ய முடியும் இன்னைக்கு மாலை முடிவதற்குள்ளதாக கத்தர் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் சீக்கிரமாய் என்ன பண்ண போகிறார் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க கால்களின் கீழே ஆ யார் கால் கீழே அப்ப உங்க காலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார் நசுக்கி போடுவார் புரிந்தவர்கள் கை வைத்து அல்ல இல்லையா சொல்லுவார் சில இப்படி எல்லாம் சொன்னா பிசாசு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவான் அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்ல அவன் பண்ணாம இருக்கணும்னா இதை சொல்லணும் மறுபடியும் சொல்ல போகிற வாசிப்போம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசிக்க போ இவன்தான் பிரச்சனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற அப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்களே ஜெயிப்பதின் விளைவு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை என்ன செய்ய போகிறார் கொண்டு வரப்போகிறார் இணை வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெயிக்க முடியாத விரும்புகிறேன் ஒன்று யோவான் நாம் இதை வாசித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ரொம்ப அற்புதமாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காம் வசனம் எல்லாரும் இணைந்து கருத்துடைய வார்த்தையை வாசிப்போம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து வாசியுங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிடம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ரொம்ப ஒரு நிறுத்தி வாசித்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளலாம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து வாசியுங்கள் வாசியுங்கள் அவர்களை ஜெயிப்பீர்களா எப்படி போட்டிருக்கிறோங்க ஜெயித்தீர்கள் அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்கள் ஜெய்சாச் இல்லையா ஜெய்சாஜ் எப்படி ஜெய்சாஜ் பிரச்சனை அங்கேயே தானே இருக்கிறது இன்னும் மாறலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஜெய்சாஜ் இன்னும் முன்பு நான் சொன்ன சொன்ன திரும்ப சொல்ல முடியாது விரும்புகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போனால் பிரச்சனை எங்கே தான் இருக்கும் சொல்லுங்க அங்கே தான் இருக்கும் அப்போ பிசாசு சொல்லுவான் என்னமோ ஜெய் சாச்சு ஜெய்சாட்ச் பக்கத்துலாம் சொல்லிட்டு இருந்தேன் அதே அங்கேயே தானே இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் பிரச்சனை மாறுவதற்கு முன்பதாக நீங்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடிய விதத்தை கத்தர் மாற்றுகிறார் நல்லா கவனிக்கணும் பிரச்சனை மாறுவதற்கு முன்பதாக நீங்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடிய விதத்தை என்ன செய்கிறார் எப்படி வாசிங்க பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை பிரச்சனை மாறும் பிரச்சனை மாறியாச்சு எப்படி நான் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்த வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அதே வார்த்தை ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களில் இருக்கிறவர் பிரச்சனையை மாறல அங்கதான் இருக்கிறது அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல அதை பார்த்து பயந்து சமாதானம் போயிடுச்சு இப்போ அதையே பார்க்கிறோம் சமாதானத்தோடு பார்க்குறோம் ஏன் அப்படி பார்க்க முடியும்னு கேட்டா பிரச்சனை பெருசாக இருக்கிறது ஆனா பிரச்சனையை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க எத்தனை பேருக்கு அது புரியுது பிரச்சனை இருக்குது ஆனா பிரச்சனையை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் பெரியவராக இருக்கிறபடினால நான் ஜெயித்த மாதிரிதான் இல்லையில சொல்லுவோம் அப்ப வெற்றி ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிறார் அது வாழ்க்கையில மேனிபெஸ்ட் ஆகுறதுக்கு தான் பைபிள் சொல்லியிருக்கிறது இருக்கிறது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை எவ்வளவுங்க சீக்கிரத்துல பக்கத்துல பாத்துங்க சீக்கிரத்துல ரெண்டு மூணு பேருக்கு சொல்ல வேண்டும் சீக்கிரத்துல சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அவர் நம்முடைய சமாதான காரணராக இருக்கிறார் கை உயர்த்தி அல்ல எளியா சொல்லுவோம் எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம் நாம் ஜபம் செய்யப்படியாக இருக்கிறோம் கர்த்தர் நம்மை விசேஷமாக ஆசிர்வதிக்க வல்லமுல தேவனாக இருக்கிறார் ஹலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த அற்புதமான நேரத்தில் சமாதானம் தேவ சமாதானம் உங்கள் இறுதி எங்களை ஆளக்கிடவது இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொலகிறது இன்றைக்கு பிரச்சனையை மாற்றுவதற்கு முன்பதாக பிரச்சனையை பார்க்கிற விதத்தை தேவன் நமக்கு மாற்றி இருக்கிறபடினால் நாம் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக கரங்களை உயர்த்தி கத்தரை போகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க பிரச்சனை இருக்குது உண்மைதான் வீட்டுக்கு போனாலும் போல தெரியும் சொல்லுகிறேன் அந்த பிரச்சனையை பார்க்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினால் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார் எல்லாரும் இணைந்து சத்தமாய் சத்த போகிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என்னுடைய கால்களின் கீழாக நசுக்கி போடுவார் எல்லாரும் சத்தமாய் சொல்ல போகிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே என்னுடைய கீழாக நசுக்கி போடுவார் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இணைந்து சொல்லுவோம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் கைதட்டி கர்த்தனை நம்ம சூத்திரம் Hallelujah, hallelujah. Oh, we give you praise. We give you praise. We give you praise, Almighty oh, God. Another man of a name Hallelujah, hallelujah. Oh, that I'm near the Naya. Oh, that Naya. ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தான என் காலங்கள் மாற கவலைகள் தீர ஆரேணம் நீர்தான ஐயா ஏசையா காலங்கள் மாற கவலைகள் தீர ஆரேணம் நீர்தானை ஒரு முறைக்குள்ளே ஆதார மாதார நீர்தானையா இசையார நீர்தானையா காலங்கள் மாறு காலங்கள் மாறு கவலைகள் தீர ஆரேணம் காலங்கள் மாற கவலைகள்னம் நீ தானையா என் இறைவா காரணம்